வணக்கம். வசந்தத்தின் நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு எடுத்துக் கொள்ளும் நாங்கள் புஷ்பநாதன் பிரசன்னா, நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் எவ்வித தகுதி தராதரமின்றி கைது செய்யப்படுவார்கள். கொரோனா நோய் தாக்கத்துக்குள்ளானவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணியவர்களே அதிக அளவில் வைரஸ் தாக்கத்துக்கு உட்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 235 அதிகரிப்பு. 63 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு. அதி அபாயமிக்க வளையங்கள் தவிர்ந்த ஏனைய வளையங்களில் நாளை காலை 6 மணிக்கு ஊரடங்கு தளர்வு, மீண்டும் மாலை 4 மணிக்கு அமுல். உச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வேன் உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. அமெரிக்காவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 2407 கொரோனா மரணங்கள். டிரம்பின் அறிக்கைக்கு ஐநா கண்டனம். அவையமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நேற்றைய தினம் 15 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களில் 14 பேர் தொற்றாளர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணியவர்கள் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பரிசோதனை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டமையினால் அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுவரை நாட்டில் 235 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 163 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 144 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குணமடையும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் சீரான மட்டத்தில் காணப்படுகிறது. 63 பேர் இதுவரை பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் 7 மரணங்கள் கொரோனா வைரஸ் தொற்றினால் நாட்டில் பதிவாகியுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வெளியிட்ட அறிவித்தலுக்கு அமைய கடந்த 24 மணித்தியாலங்களில் 4 தொற்றாளர்கள் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். மார்ச் மாதம் 11 தேதி முதலாவது கொரோனா தொற்றாளர் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மார்ச் 17 தேதி 14 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். ஒரு நாளில் அதிகளவான தொற்றாளர்களாக 21 வைரஸ் தொற்றாளர்கள் மார்ச் 31 தேதி அடையாளம் காணப்பட்டனர். நேற்று தினம் 15 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். நகினிர பலாத்தை காத்தான்குடி ரோகல COVID-19 பிரதிகார மத்தியஸ்தானை கட்டியிட்ட கிழக்கு மாகாணத்தின் காத்தான்குடி வைத்தியசாலையை COVID-19 சிகிச்சை மத்திய நிலையமாக உடனடியாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனை போன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் PCR பரிசோதனை முன்னெடுக்கும் மத்திய நிலையமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமையாகும் போது குறித்த வைத்தியசாலையில் PCR பரிசோதனை ஆரம்பிக்கப்படும். அதனை போன்று அனுராதபுரம் மத்திய நிலையத்தில் மற்றும் ஒரு PCR இயந்திரத்தின் ஊடாக பரிசோதனைகள் முன்னெடுத்து அங்கு இடம்பெறும் பரிசோதனைகளை 2 மடங்காக்கி தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் உள்ள தொற்றாளர்களை அடையாளம் கண்டு சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வரை இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மொத்த COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை 233 காணப்பட்டது. இந்த அளவு நாளாந்தம் அதிகரிப்பதற்கான பிரதான காரணம் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனையில் ஈடுபடுத்தப்படும் நபர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால். தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சமூகத்தில் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமானால் சமூகத்தில் வைரஸ் தொற்றை பரப்பிக்கொண்டு எவ்வித நோய் அறிகளும் இல்லாத நபர்கள் இருக்கிறார்கள் என்பதே அர்த்தம். அதனால் இயலுமான அளவு சமூகத்திலிருந்து ஒதுங்கியிருந்து செயல்படுங்கள். அப்படி நடந்து கொண்டு நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு முடியும். விரைவில் நாட்டை வைரஸ் தொற்றிலிருந்து மீட்பதற்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ள ஆனால் அறிகுறிகள் தென்படாத 80% இருக்கின்றார்கள். அந்த 80% 60% மத்திய நிலை தொற்றாளர்கள். 20% எவ்வித அறிகுறிகளும் இருக்காது. உலக சுகாதார தாபனம் குறிப்பிடுவது போன்று பரிசோதனையை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். மிகவும் ஆர்வத்துடன் பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்நிலையில் இந்த புத்தாண்டு கால பகுதியில் தாங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து பெரும்பாலானோர் நாடு குறித்து சிந்தித்து வைரஸ் தொற்றை ஒழிப்பதற்காக செயற்பட்டமைக்காக மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.
இதேவேளை 3701 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இதுவரை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து 3701 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 1431 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் தனிமைப்படுத்தும் மத்திய நிலையங்களில் 14 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஒருவர் புத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும், இந்தோனேசியாவுக்கான சுற்றுலாவின் இடைநடுவே வருகை தந்த நோயாளரின் மகன் எனவும் புத்தளம் பொது சுகாதார அதிகாரி என் சுரேஷ் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை அதிபரான அவருடன் தொடர்புகளை பேணிய நபர்களை கண்டறியும் நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் ஒன்றிணைந்து புத்தளம் அல் காசிம் பிரதேசத்தில் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக அடையாளப்படுத்தப்பட்ட 4 பேர் இன்று அதிகாலை இரணவில்ல சிகிச்சை மத்திய நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். கிளிநொச்சி முழங்காவில் கடற்படை முகாமில் இயங்கி வந்த தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலேயே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு இரணவில சிகிச்சை மத்திய நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் ஜாயல பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறித்த மத்திய நிலையத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 12 தேதியும் இரணவில சிகிச்சை மத்திய நிலையத்தில் 5 கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கழுபோவில போதனா வைத்தியசாலையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மூடப்பட்ட வார்டு தொகுதி இன்று மீண்டும் திறக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசேலகுணவர்தன தெரிவித்தார். வைத்தியசாலையின் குறித்த பிரிவில் பணியாற்றிய சகல சேவையாளர்களும் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வைத்தியசாலைக்கு வருகை தந்தனர். இன்றைய தினம் முதல் அவர்களது வளமையான பணிகளை முன்னெடுத்துள்ளனர். 5 விளக்கு வார்டு தொகுதி வளமை போன்று இன்று முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது. பேருவளை பகுதியின் 5 கிராம சேவக பிரிவுகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளுக்கான விநியோகத்திற்கு ஒரே ஒரு வீதி மாத்திரம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தொற்றாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் அது தொடர்பான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக களுத்துறை மாவட்டத்தின் COVID-19 தொடர்பான இணைப்பாளர் வைத்தியர் கிருஷான் ஹரிமுத்துகோட தெரிவித்தார். இதுவரை நாங்கள் புள்ளி விவரங்களுக்கு அமைய கணக்கெடுத்திருக்கின்றோம். 6 நோயாளர்கள் புதிதாக இனம் காணப்பட்டால் அவர்களினால் 3 நாட்களுக்குள் 162 பேர் நோய் தொற்றுக்குள்ளாக்கப்படுவது கண்டுபிடித்திருக்கிறோம். நிரந்தர குடியிருப்பாளர்களின் வீதமும் நிரந்தர குடியிருப்பாளர்களிலிருந்து மற்றொரு நபருக்கு தொற்றும் வீதமும் தொடர்பிலும் ஆய்வுகளை முன்னெடுத்த போது இவை வீட்டுக்குள்ளேயே கிராமங்களுக்குள்ளேயே பரவுகின்றமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை கொரோனா அபாயத்தை அடுத்து மூடப்பட்ட மன்னார் தாராபுரம் கிராமம் மீண்டும் இன்று திறக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கிராமத்தில் தொடர்ச்சியாக பலத்த பாதுகாப்பு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. தியத்தலாவ மற்றும் கஹகோல்ல தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்த 15 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு பயந்து மறைந்திருந்தவர்களும் உள்ளடக்குகின்றனர். அட்டுலுகமையிலிருந்து கஹவத்த நுகவெல பிரதேசத்திற்கு சென்றிருந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேர் 21 நாட்கள் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்து இன்றைய தினம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு குணசிங்கபுரம் பகுதியில் இருந்த 100 பேர் இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடற்படையின் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஒரு வைரஸ் தொற்றாளர் இந்த பிரதேசத்தில் சஞ்சரித்துள்ளார். அந்த நபருடன் தொடர்புகளை பேணிய நபர்கள் என அடையாளம் காணப்பட்ட 100 பேர் இன்றைய தினம் இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். குணசிங்கபுர, வேலவீதி, கிராண்ட் பாஸ் ஆகிய பகுதிகளில் அவர்களை தேடி நாங்கள் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளோம். அவர்கள் அனைவரும் திருகோணமலை, சம்பூர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதனை போன்று அவர்களுடன் தொடர்புகளை பேணிய வேறு எவராவது இருந்தால் அவர்கள் உரிய வைத்திய ஆலோசனைகளோடு தனிமைப்படுத்தலுக்கு உட்பட வேண்டும். அவ்வாறானவர்களை தேடியும் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தேசிய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 4 பொருளாதார நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கவனம் செலுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் மாகாண மட்டத்திலான தகவல்களை ஆராயும் விசேட பேச்சுவார்த்தையொன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது.
ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த விசேட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நாட்டின் சகல மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வைத்திய பணிப்பாளர்கள், சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஜனாதிபதிக்கு மாகாணங்களின் தற்போதைய நிலை குறித்து தெளிவுபடுத்தினர். தொழிற்சாலைகள், விவசாயம் மற்றும் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்து முன்னரை போன்று நடத்தி செல்வதற்கு தேவையான பரிந்துரைகளை சுகாதார பணிப்பாளர் நாயகத்தின் ஊடாக உடனடியாக சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மாகாண மட்டத்தில் கிடைக்கப்பெறும் சுகாதார பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு தற்போது ஒரு சில பகுதிகளில் தளர்வுகளை கொண்டு வருவதற்கு தீர்மானிக்க பட்டுள்ளது. நாளாந்த வருமானம் பெறுவோரின் வாழ்வாதாரம் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள், அவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியவர்கள், தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. தொற்றாளர்களை அடையாளம் காணும் நாளாந்த பரிசோதனைகள் தொடர்பிலும், தனிமைப்படுத்தும் நிலையங்களின் தற்போதைய நிலை, முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்தார். உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் சிறந்த பலனை வழங்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறையின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தற்போதைய நிலையை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கம் தொடர்பில் கூடுதல் அவதானம் காணப்படும் விளையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு, கம்பகா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் நாளை காலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு மாலை 4 மணிக்கு மீள அமுல்படுத்தப்படும். இதேவேளை இவ்வாறு அமுல்படுத்தப்படுகின்ற இந்த ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை நீடிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டாலும் இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுள்ள மற்றும் இரத்தினபுரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் அவ்வாறே ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 28,159 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 7,105 வாகனங்கள் இதன்போது போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்ட கால பகுதியில் சேவைகளுக்கான அடையாள அட்டையையும் பொது சொத்துக்களையும் துஷ்பிரயோகம் செய்யும் நபர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண குறிப்பிட்டார். ஊரடங்கு சட்டம் மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறும் நபர்களை கைது செய்யும் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அம்பதலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அத்தியாவசிய சேவைக்காக பயன்படுத்தப்படும் லொரி போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் ஊடாக தெனியாய பகுதிக்கு குறித்த லொரி சென்றிருந்த நிலையில் போலீசார் அதனை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். நொச்சியாகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இந்த வாரம் சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 41 பேரல்களில் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர்கள் நொச்சியாகம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கிரித்தல ஓய அசபட பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் இருவர் கைது செய்யப்பட்டனர். அங்கிருந்து 500 லிட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தெய்வளி பிரதேசத்தில் வீடொன்றில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடிப்படையினர் சுற்றிவளைப்பை முன்னெடுத்திருந்தனர். வேயாங்கொட பத்தலகெதிர பிரதேசத்தில் 2 மாடி குடியிருப்பொன்றில் நடத்தி செல்லப்பட்ட சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஒருவர் அங்கிருந்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீடு வாடகை அடிப்படையில் பெறப்பட்டு சட்டவிரோத மதுபான உற்பத்தி இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாளைய தினம் நகரங்களுக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்பிற்காக காலி நகரின் பொது இடங்களில் கிருமி தொற்று நீக்கம் செய்யும் வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சகல வலைப்பின்னல்கள் குறித்தும் பல்வேறு பிரிவுகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகளை விரைவில் சட்டத்தின் முன் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குண்டுதாரிகளுடன் தொடர்புகளை பேணியவர்களின் வலைப்பின்னல் தான் இங்கு காணப்படுகின்றது. இந்த தொடர்புகள் பல்வேறு வழிமுறைகளின் ஊடாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பில் இதுவரை குற்றப்புலாவி திணைக்களத்தினால் சந்தேக நபர்கள் 119 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை போன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் 78 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதுதீனின் சகோதரரும் சட்டத்தரணி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பினர். அவருடைய சகோதரர் ஒருவருக்கு தொடர்பு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு இதனுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது மாத்திரமே தேவை. அவர்களின் பதவி, தகுதி, அவர்களின் தொழில், அவர்கள் சமூகத்தில் காணப்படும் நிலை என்பன பொருட்டல்ல. சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் குண்டுதாரிகள் இருவருடன் தொடர்புகளை பேணியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த குண்டுதாரிகளுடன் ஒரு சில அமைப்புகளில் பங்கு பற்றி பதவிகளை வகித்து செயற்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக அரசாங்கம் பல்வேறு நிவாரணங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இரண்டு துறைகள் தொடர்பிலான அளவீடுகள் முகாமைத்துவம் என்பன மாகாண சபைகளின் கீழ் காணப்படுவதாக போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள் குறித்த கொடுப்பனவை பெற்றுத்தருமாறு தன்னிடம் கோரிக்கை முன்வைத்ததாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை முதியோர் கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் விசேட தேவையுடைய நபர்களின் மேலதிக கோரிக்கைகளுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுவரை 5000 ரூபாய் கிடைக்கப்பெறாதவர்களும் காத்திருப்பு பட்டியலில் இல்லாதவர்களும் கிராமிய சங்கங்களின் ஊடாக சிபாரிசு செய்யப்பட்ட முதியோர் மற்றும் விசேட தேவையுடையவர்கள் சிறுநீரக நோயாளர்களுக்காகவும் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. காத்திருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள மற்றும் தற்போது கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் வயோதிபர்கள் 559,109 பேருக்கு மேலதிகமாக 76,154 பேருக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கொடுப்பனவை பெறும் மற்றும் காத்திருப்பு பட்டியலில் உள்ள விசேட தேவையுடையவர்கள் 110,791 பேருக்கும் மேலதிகமாக 14,195 பேருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அதனை போன்று தற்போது கொடுப்பனவை பெறும் மற்றும் காத்திருப்பு பட்டியலில் உள்ள சிறுநீரக நோயாளர்கள் 39,172 பேருக்கு மேலதிகமாக 5,884 பேருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அதற்கு மேலதிகமாக வழங்கப்படும் சகல கொடுப்பனவுகளும் இன்றைய தினம் கிராம சேவையாளர்கள் ஊடாக உரிய பயனாளர்களுக்கு வீடுகளுக்கே சென்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுத்து செல்லும் ஜனாதிபதி விசேட படையணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. நார்வோட் சென்ட் ஜான் டிலரி கீழ்பிரிவு தோட்டத்தில் தொழிலாளர்களின் 27 குடியிருப்புகள் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் நேரில் சென்று பார்வையிட்டதோடு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் ஊடாக பாதிக்கப்பட்ட வீடுகளை புனரமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். நோர்வூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செயின்ட் ஜோன் டிலரி தோட்டப்பகுதியில் நேற்றைய தினம் பெய்த கடும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக 27 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் வீடுகளை புனரமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நுவரெலிய மாவட்ட செயலாளர் ரோகன புஷ்பகுமாரவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதேவேளை சேதமடைந்த வீடுகளில் லட்சப்பான ராணுவ முகாமைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். ராணுவ தளபதியின் பணிப்புரைக்கு அமைய லட்சப்பான ராணுவ முகாமின் கட்டளையிடும் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் நிரந்த குணவர்த்தனவின் கண்காணிப்பின் கீழ் வீடுகளின் கூரைகள் சீர் செய்யப்பட்டன. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ராணுவ வீரர்களினால் மெத்தை உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சௌபாக்கியா வீட்டு தோட்ட வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நகரம் நகரை அண்டிய பகுதிகளில் வீட்டு தோட்ட செய்கையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
சௌபாக்கியா வீட்டு தோட்டம் வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் சுமார் 14 கிராமங்களுக்கு முதற்கட்டமாக மரக்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய 10 லட்சம் வீட்டு தோட்டங்களை உருவாக்கும் நோக்குடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கமநல சேவை திணைக்களம், விவசாய திணைக்களம், சுகாதாரத்துறையினர், பல்வேறு தரப்பினரும் திட்டத்துக்கு உதவி வருகின்றனர். ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியிலும் கமநல அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று மரக்கறி விதைகள் மற்றும் கன்றுகளை வழங்கி வருகின்றனர். திட்டத்தினூடாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதே எதிர்பார்ப்பாகும். சௌபாக்கியா வீட்டு திட்டம் மூலம் கொடுக்கப்படுற விதைகளால நாங்க இலவசமா எங்களுக்கு நல்ல சுத்தமான மருந்து இல்லாத மரக்கறியை பயணக்கூடியதாகவும், இப்படியான சூழ்நிலையில எங்களுக்கு எங்கட வீடுகளிலே மரக்கறியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. வீட்டு தோட்டத்துக்கு எங்களுக்கு விதைகள் தந்தது மிக நன்றா. நாங்க வீட்டு தோட்டம் செய்கின்றோம், அதோட சேர்த்து மேற்படியாக இந்த விதைகளையும் வேண்டி கூடுதலான வீட்டு தோட்டம் செய்ய. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வீதி ஓரங்களில் உணவிற்கு வழியின்றி எதிர்பார்ப்பில் காத்திருந்தவர்களுக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊழியர்களினால் உதவிகள் வழங்கப்பட்டன. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நளின்குமார நிஷங்க உள்ளிட்ட நிறைவேற்று அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணித்து வீதி ஓரங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பலருக்கு மதிய உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர். அதேபோன்று வீதிகளில் சுற்றித் திரிந்த செல்லப்பிராணிகள், நாய்கள் என்பவற்றிற்கும் உணவு வழங்கினர். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் துயர் துடைக்க ITN மனிதாபிமான சேர்த்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மக்கள் மயமான நிறுவனம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அனர்த்தங்களின் போதும் மக்களின் துயர் துடைக்க முன்னின்று செயல்பட்டுள்ளது. தற்போது இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ள மக்களுக்காகவும் அதேபோன்று வனவிலங்குகளுக்காகவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இச்செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளோம். நாளைய தினம் ஊரடங்கு சட்டம் தற்காலிகமாக தளர்த்தப்படவுள்ள நிலையில் மட்டக்களப்பு நகர எல்லையில் திறக்கப்படும் அத்தியாவசியமற்ற வர்த்தக நிலையங்களுக்கு சீல் வைக்கப்படும் என மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சரவணபவன் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற வேளையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கின்றோம். வளமை போன்று பொதுச்சந்தை 4 இடங்களில் பிரிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றது. சிவானந்தா வித்யாலயத்திலும், வெபர் மைதானத்திலும், ஊரணி சரஸ்வதி வித்யாலயத்திலும், லீனிய பார்க்கிலும் எங்களது பொதுச்சந்தை நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். சமூக இடைவெளியை அனைவரும் பின்பற்ற வேண்டும். வியாபார செயற்பாடுகளை நாங்கள் மட்டுப்படுத்தியிருக்கின்றோம். பலசரக்கு கடைகளும் பார்மசிகளும் பழக்கடைகளை தவிர்த்த இனி அனைத்து கடைகளும் தங்களது வியாபார நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். இந்த முறை எவ்வாறு எங்களது அறிவுறுத்தல்களை மீறி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு கடைகள் சீல் பண்ணுவதற்காக நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வவுனியாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மதகுரு ஒருவர் உயிரிழந்துள்ளார். பூவரசங்குளம் செட்டிக்குளம் வீதியின் மணியார்குளம் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் பலத்து காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மணியார்குளம் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் சேவையாற்றி வரும் 47 வயதுடைய மதகுரு ஆவார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வவுனியா ஆசிக்குளம் பகுதியில் உள்ள மயிலங்குளம் குளத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நீரில் மூழ்கிய நிலையில் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னரே உயிரிழந்துள்ளார். சிதம்பரபுரம் போலீசார் சம்பவம் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. Today I'm instructing my administration to halt funding of the World Health Organization while a review is conducted to assess the World Health Organization's role in severely mismanaging and covering up the spread of the coronavirus. உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்துவதற்கான காலம் இது அல்லவென ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கான ஏனைய காலங்களைப் போல் அல்லாமல் தற்போது கூடுதலாக காணப்படுவதாக ட்விட்டரில் பில்கேட்ஸ் பதிவிட்டுள்ளார்.
கடந்த 24 மணித்தியாலங்களில் அமெரிக்காவில் 2407 மரணங்கள் கொரோனா தொற்றினால் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் வட கரோலினா மாநிலத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்க கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கோவிட் 19 எனப்படும் கொரோனா வைரஸ் தொற்றிற்கு உலகம் முழுவதும் இதுவரை 20,23,000 அதிகமானோர் இலக்காகியுள்ளனர். தொடர்ச்சியாக வெளிநாட்டு கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் சீனாவில் இனம் காணப்படுவதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 46 கொரோனா தொற்றாளர்களில் 36 பேர் வெளிநாட்டவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுடனான எல்லை தொடர்பை மூடுவதற்கு சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகளை சோதனை செய்யும் இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளை திறப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் எடுத்த தீர்மானம் குறித்து உலகின் பல்வேறு நாடுகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் மாநிலங்கள் சிலவற்றில் மாணவர்களை வீட்டில் இருந்தே கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. 3,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் 334 பேர் வைரஸ் தொற்றிற்கு இலக்காகியுள்ளனர். இத்தாலியில் முழு நாடும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த உணவகங்கள் பாரிய பொருளாதார பின்னடைவை எதிர்கொண்டுள்ளன. பிரேசிலில் 25,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 204 மரணங்கள் அங்கு பதிவாகியுள்ளன. பிரான்சில் 15,000 அதிகமான கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. 15,000 மரணங்களை கடந்த 4வது நாடு பிரான்ஸ் ஆகும். 100,000 நோய் தொற்றாளர்களை கடந்துள்ள 5வது நாடு ஜெர்மனியாகும். அவர்களில் 72,000 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் ஜெர்மனியில் 301 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு கொரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 300 ஆசனங்களுக்காக 35 அரசியல் கட்சிகள் போட்டியிடுகின்றன. 1930 ஆண்டு தசாப்தத்தின் பின்னர் உலகம் எதிர்கொண்டுள்ள பாரிய பொருளாதார பின்னடைவை தற்போது உலகம் சந்தித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. 9 டிரில்லியன் டாலர் நிதி பற்றாக்குறை எதிர்வரும் 2 வருட காலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.